எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது மார்வாடிகள் செல்வ செழிப்போடு வாழ்வதற்குண்டான ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக மார்வாடிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவினர் வட மாநிலங்கள்லேருந்து புறப்பட்டு வந்து நம்மளுடைய மாநிலத்திலேயே கடை வைத்து பழக்க வழக்கம் மொழி இது எதுவுமே தெரியாமல் புதுசாக அனைத்தையுமே கற்றுக்கிட்டு ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலுமே அதுக்கப்புறம் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இது எப்படி அவங்களுக்கு மட்டும் சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ரகசிய குறிப்புகள், கடும் உழைப்பாளியாக இருந்தாலுமே அவங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில சின்ன முயற்சிகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. அப்படி அந்த சின்ன முயற்சிகள் தான் என்ன அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் விஷயம், வட மாநிலத்தவர் அதுவும் குறிப்பாக மார்வாடிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அழகுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்கள அவங்கள அழகுபடுத்திக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டை சுற்றி அழகுபடுத்தும் பொழுது கண்டிப்பாக அவங்க அழகுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட பூஜையறை. பூஜையறையில் ஒரே ஒரு சுவாமியினுடைய திருவுருவப்படம் வச்சிருந்தா கூட அந்த திருவுருவப்படத்திற்கு எப்பயுமே அலங்காரத்தோடு பூக்கள் நிறைந்திருப்பது செய்வாங்க. அதோட மட்டும் இல்லாம வீட்டோட பூஜையறை எப்பயுமே நறுமணம் மிக்க இடமா மாற்றுவது அப்படிங்கறத தினசரி வழிபாடுகள்ல செய்துட்டே இருப்பாங்க. முக்கிய நாள் பண்டிகைகள் இப்படின்னு இல்லாம தினசரி வழிபாடுகள்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல வாசனையுள்ள மலர்கள், நல்ல வாசனையுள்ள திரவியங்கள் இது அனைத்தையுமே பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்வாங்க. பொதுவாவே வாசனை நிறைந்த இடங்கள்ல மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வதா ஐதீகம் இருக்கு. அப்படி அந்த விதத்துல அவங்க வீடுகள்ல மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக தரக்கூடிய ஒரு மரியாதை யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரியவர்களுக்கு. இப்படி பெரியவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை இவங்க பெரியவர்களை வீடு தேடி சென்று பார்த்தாலும் சரி, முதல்ல செய்யக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க. பொதுவாகவே பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதுலேயும் மூத்த சுமங்கலிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களிடம் ஆசை பெற்றாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய பாதங்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனாலே அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் கண்டிப்பாக பெரியவர்களிடம் ஆசி பெறுவது அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். இப்படி இந்த விஷயமானது நம்மள ஒரு சிலர் கண்டிப்பாக செய்வது அப்படிங்கிறத செய்வோம், இது அனைவருமே கடைபிடிப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். அதாவது வீட்டுக்கு யாராவது ஒரு பெரியவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே அவர்களிடம் ஆசி பெறுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். அதே மாதிரி நம்ம அவர்களுடைய வீட்டுக்கு சென்றாலுமே முதல் விஷயமா அவங்களுடைய கால்களில் விழுந்து ஆசி பெறுவது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும். இப்படி இந்த சின்ன ஒரு விஷயத்தை செய்தாலே போதும், கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் உயர்வுகளை அடைவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்ததாக மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட மாநிலத்தவர்களுடைய வீடுகளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இனிப்பு வகை இருப்பது அப்படிங்கிறது இருக்கும். எப்பயுமே இனிப்பு வகை ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த இனிப்பு வகை செய்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த இனிப்பு வகையில் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது அனைத்துமே மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த பொருட்களை பயன்படுத்தி அவங்க செய்யக்கூடிய இனிப்பு வகையை தினசரி வழிபாடுகளில் வைத்து வழிபாடு செய்வது, அதே சமயத்தில் வீட்டுக்கு யாராவது வருகை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு இந்த இனிப்பு வகைகளை கொடுத்து உபசரிப்பது அப்படிங்கிறது செய்வாங்க. பொதுவாகவே நம்ம வீடுகளுக்கு ஏதாவது சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னு சொன்னாலே அந்த சுமங்கலி பெண்களின் மூலயமா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி அந்த விதத்தில் வீடுகளுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு இனிப்பு வகைகளை கொடுத்து உபசரிப்பது, அவர்களிடம் ஆசி பெறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வீடுகளில் செல்வம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்ததாக நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தினசரி வழிபாடுகளை இந்த மாதிரி இனிப்பு வகைகளை வைத்து வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு டம்ளர் நிறைய பால் எடுத்துக்கிட்டு கறந்த பசும்பால் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த பசும்பாலை எடுத்து காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த பசும்பாலில் கொஞ்சமாக இனிப்பு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்ப்பது அப்படிங்கிறத சேர்த்து அதை மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்படி இந்த பாலில் சேர்க்கப்படக்கூடிய பச்சை கற்பூரம் மற்றும்
குங்குமப்பூ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் மற்றும் சுக்கர பகவானுக்கு ரொம்பவுமே பிடித்தமான பொருட்கள். இப்படி அவங்களுடைய தினசரி வழிபாடுகளில் வைத்து வழிபட்ட இந்த பால் நைவேத்தியத்தை வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே உண்பது அப்படிங்கிறத செய்வாங்க. வீட்டு உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் அவங்க வைத்திருக்கக்கூடிய கடையில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கும் கொடுப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்படி நம்மளும் நம்மளுடைய வீடுகளில் தினசரி வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்வதோடு மட்டுமில்லாமல் ஒரு டம்ளரில் பாலும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் குங்குமப்பூ இந்த மாதிரி பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து அதை நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன முயற்சியானது நம்ம வீடுகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ ஒருவேளை உங்களால் தினசரி வழிபாடுகளில் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்க முடியல, ஏதாவது ஒரு இனிப்பு வகை செய்து வைக்க முடியல, இல்லை பால் நைவேத்தியம் வைக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது முடிந்த அளவுக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் பௌர்ணமி தினங்களில் நம்ம இந்த மாதிரி பிரசாதங்கள் அனைத்தையுமே செய்து அதுவும் நம்மளுடைய கைகளால் செய்து அதை நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். அடுத்ததாக ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே மகாலட்சுமி தாயாரை வணங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த விதத்தில் அவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை விரல்களாலேயே குங்குமத்தை தொட்டு அதை ஒரு வெள்ளை காகிதத்தில் லாபம் அப்படின்னு சொல்லி எழுதி வைத்து அதை வீட்டோட பூஜை அறையில் ஒரு இடத்துல வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்படி இந்த காகிதமானது எப்பயுமே அவங்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். இப்படி அந்த வார்த்தையை அவங்க தினசரி பார்க்கக்கூடிய காரணத்தாலேயே அவங்களையும் அறியாமல் அவங்க மனதுக்குள்ள லாபமானது பெருகணும் அப்படிங்கிற எண்ணமானது மேலோங்கி அதற்குண்டான முயற்சிகளை சரியாக செய்வதற்குண்டான வாய்ப்பு அமையுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் நம்மளும் நம்மளுடைய வீடுகளில் இந்த மாதிரி குங்குமத்தை கொஞ்சமாக எடுத்து அதில் நம்ம பன்னீரை கலந்ததுக்கு அப்புறமா அந்த கலவையை தொட்டு நம்மளுடைய வலதுகை மோதிர விரலால் ஒரு வெள்ளை காகிதத்தில் லாபம் அப்படின்னு சொல்லி எழுதி அதை நம்ம வீட்டோட பூஜை அறையில் ஒரு இடத்துல வைத்து தினசரி வழிபாடுகள் செய்யும் பொழுது தூபதீப ஆராதனை காண்பித்து அதை நம்ம அனைவருமே பார்த்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த விஷயத்தை நம்ம தவறாமல் கடைபிடிக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மளே உணர ஆரம்பிப்போம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கே உரித்தான குறிப்பு அப்படின்னே சொல்லலாம். வடமாநிலத்தவர்களுடைய வீட்டு பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய வீடுகளில் பணம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. அதுலேயும் குறிப்பாக கணவர்களுக்கு தெரிந்தும் சரி இல்லை தெரியாமலும் சரி பணம் சேர்ப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்வாங்க. ஒரு சின்னதாக ஒரு பாத்திரமோ இல்லை சிவப்பு நிற பர்ஸோ எடுத்துக்குவாங்க. அந்த பர்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினசரி வழிபாடுகள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பர்ஸுக்குள்ளே ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதாவது ஒரு தொகையை வந்து போட்டுக்கிட்டே வருவது அப்படிங்கிறத செய்வாங்க. எப்படி நம்ம தினசரி காலையில் எழுந்து குளிப்பது சாப்பிடுவது அப்படிங்கிற வழக்கத்தை செய்கிறோமோ அதே மாதிரி அந்த வழக்கத்தில் தினசரி வழிபாடுகள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பர்ஸுக்குள்ளேயோ இல்லை பாத்திரத்துக்குள்ளேயோ வந்து நாணயங்கள் சேகரிப்பது இல்லை பணம் சேகரிப்பது அப்படிங்கிறத விஷயத்தை செய்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இந்த விஷயமானது பார்ப்பதற்கு ரொம்ப சிறிய அளவு தொகையாக இருந்தாலுமே இதை தினசரி செய்யக்கூடிய காரணத்தால் அந்த இடத்துல பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுது. இப்படி பணம் பெருகுவதோடு மட்டுமில்லாமல் அவங்க தினசரி வழிபாடுகளில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறையானது மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தருது அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வீடுகளில் வறுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே இருக்காது. அதே சமயத்தில் செல்வம் மேலும் மேலும் பெருகுவதற்குண்டான வழி பிறக்குது அப்படின்னே சொல்லி சொல்லலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மார்வாடிகள் எப்படி செல்வ செழிப்போடு வாழ்கிறாங்க அதற்குண்டான ரகசிய முறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த சின்ன சின்ன ரகசிய முறைகளை நம்மளும் நம்மளுடைய வீடுகளில் கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் என்னென்றைக்குமே அல்ல குறையாத செல்வத்தை மகாலட்சுமி தாயார் அருள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.